முடிந்த அளவுக்கு அந்த கிடைத்த அந்த மௌனத் சைலன்ஸ் அந்த உணர்வு பாதிக்காத வகையில் உங்களுடைய அசைவு இருக்கட்டும். அன்பர்களே, நாமோ கருமையத்தினுடைய சிறப்பு, அதனுடைய மூன்று நிலைகள், அதனுடைய தன்மை, பின்பு மனம் அதை சார்ந்த விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்துல முக்கியமா நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், நான் என்ற ஒரு தனி நபர் இல்லை என்ற தெளிவு. அது உறுதியா இருக்கணும். போரலா தகவலா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எது தெய்வ நிலை, சுத்த வெளியும்போ அதனுடைய எழுச்சி நிலைகள் தான் தோற்றங்கள் எல்லாம் அப்படிங்கிற தியரிட்டிக்கல் நாலேஜ் மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். அதனால டக்குன்னு உங்களால பதில் சொல்ல முடியும். ஆனா நாமோ நான் என்ற ஒரு தனி நபர் இல்லை என்ற அனுபவத்தை பெற்றோமா? அதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? இதோட அடுத்த கட்டம் ஒன்று இருக்கு. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இதை சங்கல்பமா நமக்குள்ள இயற்றிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா ரொம்ப காலமா பழக்கத்துல நான் என்பதை வேறு விதமாக புரிந்து வைத்திருக்கணும். பல ஜென்மாந்திரங்களாக இது நமக்குள்ள பயணித்திருக்கிறது. அப்படி ஆழ்ந்த பதிவை போக்குவது என்பது பெருமுயற்சி எடுக்க வேண்டிய ஒரு நிலை. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அப்போ இந்த சங்கல்பத்தை செய்து கொண்டு நீங்க உங்களை இந்த உண்மைத்தன்மையோடு இணைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதை ஒட்டியே உங்களை சுற்றி இருப்பவர்கள் அப்ப யாரா இருக்க முடியும்? நான் என்ற ஒரு தனிநபர் இல்லை என்பது உங்களுக்கு உணர்வு தட்டும் போது உங்களை சுற்றி இருப்பவர்கள் யார் என்ற உணர்வு உங்களுக்கு விளக்கமாக புரிந்துவிடும். அவங்க வேணா புரியாம இருக்கலாம், அவங்க புரியாம இருக்கிறதால சில வார்த்தைகளை தடுத்து கொள்ளலாம், உங்க நம்மளை விமர்சனம் பண்ணலாம், அல்லது வருத்தப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், பல விஷயங்களை சுட்டி காட்டலாம். அவங்களே தன்னை யாருங்கிற உணர்வு நிலை இல்லாதப்போ, அதாவது அவங்க யாருன்னே தெரியாதப்போ, அவங்க எப்படி மற்றவரு அதாவது நம்மை விமர்சிக்க முடியும், நம்மை பற்றி அபிப்பிராயம் சொல்ல முடியும்? அது சாத்தியமா? நல்லா ஆழ்ந்து யோசிச்சிங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். இந்த உணர்வு தட்டும் போது உங்களுக்கு யாரு மேலையும் கோபம் வராது.
எல்லாத்து மேலேயும் அன்பும் கருணை மட்டுமே நிலைக்கும். முதல் படி, நான் என்ற ஒரு தனி நபர் இல்லை என்ற அனுபவம். இரண்டாவது படி, நம்மை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் தனி நபர்கள் அல்ல என்ற தெளிவு. இந்த முழுமையை நோக்கிய பயணத்துல இது பெரிய சேலஞ்சு தான் நமக்கு. ஆனா தொடர்ந்து முயற்சி செய்துட்டா ரொம்ப எளிமையா இதை நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். ரெண்டு நாளுக்கு முன்பு என்னுடைய மரியாதைக்குரிய வெல்விஷர் அவர், அவங்களுடைய மனைவி, அவங்க ஒரு 85 அந்த மாதிரி பிளஸ்ல இருந்தாங்க, ரொம்பவும் அன்புக்கு மரியாதைக்குரியவர்கள். அவங்க வந்து மரணம் ஆயிட்டான். ரொம்ப காலம் அவங்க கூட பழகி இருக்கிறேன். அந்த மரண நிகழ்வுல கலந்து கொள்ளும் போது அந்த உடல் அங்க படுக்க வைத்திருக்கிறார். கேள்வி கேட்கிறது இல்லை, இந்த உடலைத்தானே மன அவர்கள் என்று நாம நம்பி இத்தனை காலம் பேசிட்டு இருந்தோம். ஆனா இங்க இருக்கிறது, அதை என்ன சொல்றாங்க, இறந்து விட்டதாக டிக்ளேர் பண்றாங்க. இது மாதிரி சிறு சிறு அனுபவங்கள் உங்களை இந்த பாதனையில் ஆழமா செல்வதற்கு உதவியாக. நண்பர்களே, இந்த பயணம் ஐயா இதை அழகா சொல்லுவாங்க, நான் ஜாக்கிரதை என்று சொல்லுவான். கன்னியாகுமரி பயிற்சிக்கு வந்தவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டுங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு இந்த ஆழமான பயணத்திற்கு நம்மை இட்டு செல்வதற்கான முயற்சி தான். நான் அதையே தான் திருப்பி சொல்றேன், நான் என்று தனியாக ஒருவன் இல்லை. இப்ப தவத்துல நாம் அதை உணர்வா பெற்றோம். இந்த அனுபவம் உங்களுக்கு நிலைத்து இந்த முழுமையின் பயணத்தை இந்த வாழ்நாளிலே நீங்கள் அனுபவமாக பெற வேண்டும். அதற்கு குருவருளும் திருவருளும் நம்மை உடனின்று வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.